خير فرق بالنصر المبين دولة الإسلام قامت بدماء الصادقين أمتي قد لاح فجر فرق بالنصر المبين دولة الإسلام قامت بدماء الصادقين دولة الإسلام قامت بجهاد المتقين قدموا الأرواح حقا بثبات ويقين دولة الإسلام قامت بجهاد المتقين قدموا الأرواح حقا بثبات ويقين ليقام الدين فيها شرف رب العالمين أمتي فاستبشري لا تيأس النصر قريب دولة الإسلام قامت وبدا العز المهيب أمتي فاستبشري لا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد ولكي أترتم تيبر بعده التدر باقى இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கிறான். அதில் முதன்மையானது அவருக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆன். அதேபோல அவருக்கு பின்னால் இந்த உலகில் மறுமை நாள் வரை என்னவென்ன குழப்பங்கள் முக்கியமாக ஏற்பட போகின்றது, அதிலும் குறிப்பாக கொள்கை குழப்பங்கள் என்ன நடக்கப் போகின்றது என்ற முன்னறிவிப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த முன்னறிவிப்புகள் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட முஜிசாக்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களில் உள்ளடக்கப்படக்கூடியவைதான். ஏனென்றால் தனது மறைவுக்கு பிறகு உலகில் என்ன வகையான கொள்கை குழப்பங்கள் நடக்கப் போகின்றன என்பதை அல்லாஹ்வுடைய வஹியை பெறக்கூடிய ஒரு மனிதர்தான் துல்லியமாக சொல்ல முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவுகளின்படி உலகில் கொள்கை குழப்பங்கள் தோன்றித்தான் இருக்கின்றன. அந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் முதலாக தோன்றிய கொள்கை குழப்பம்தான் ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட ஒரு கொள்கை. இந்த கொள்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வேர் விட்டது. அந்த வேர் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் உமர் ஆகியவருடைய மரணத்துக்கு பிறகு பெரும் விருட்சமாக அந்த கொள்கை, வழிகட்ட கொள்கை பெரும் விருட்சமாக ஆனது. அந்த ஹவாரிஜிகளே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டார்கள். அந்த ஹவாரிஜிகளை அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளம் கண்டு அவர்களோடு யுத்தம் செய்தார்கள். ஆனால் பேரளவில் அவர்கள் பெரும் வணக்க வழிபாடுகள் நிறைந்த ஒரு சமூகமாகவும் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற, தொழுகையில் கடுமையான பேணுதல் காட்டுகின்ற, நோன்பில் கடுமையான பேணுதலாக ஈடுபடுகின்ற ஒரு மக்கள் கூட்டமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள்.
இருப்பினும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு யுத்தகலத்தில் சந்தித்து பல்லாயிரக்கணக்கான ஹவாரிஜிகள் அந்த யுத்தகலத்தில் கொண்டு குவிக்கப்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹவாரிஜிகளை பற்றி சொல்லுகின்ற பல ஹதீஸ்களை எங்கள் மதிப்புக்குரிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலும், மதிப்புக்குரிய இமாம் முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமிலும் நிறையவே பதிவு செய்துள்ளார்கள். அந்த ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகட்ட கொள்கை குழப்பவாதிகள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் ளிஹி ஹாதா அவ் ஃபீ அக்பி ஹாதா கௌமன் யக்ரவுன் அல் குர்ஆன் லா யுஜாவிசு ஹனாஜிரஹும். ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே, நீங்கள் நேர்மையாக நடங்கள், நீங்கள் நியாயமாக நடங்கள் என்று ரசூலுல்லாவை விமர்சித்த போது சஹாபாக்கள் அவரை கொல்லுவதற்கு ரசூலுல்லாவிடம் அனுமதி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆளுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், லா யுஜாவிசு ஹனாஜிரஹும், அவர்களுடைய தொண்டை குழியை அது கடந்து செல்லாது, யம்ருகூன மினத் தீன் முருக ஸஹம் மினர் ரம்யா, ஒரு அம்பு வேட்டை பிராணியை எப்படி துளைத்து சொல்லுமோ அப்படி இவர்கள் வேகமாக மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், குர்ஆன்காரர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அவருடைய தொண்டை குழியை அது தாண்டாது. அவர்கள் மார்க்கத்தை விட்டு வேகமாக வெளியேறுகிறார்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்துலூன அஹ்லல் அவ்ஸா يقتلون اهل الاسلام ويدعون اهل الاوثان. அவர்கள் இஸ்லாமியர்களை அஹ்லுல் இஸ்லாமை கொல்லுவார்கள், ويدعون اهل الاوثان சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர்களுடைய கொலைக்கு பழியாவது, அந்த கொலைக்கு பழியாவது முஸ்லீம்களாக இருப்பார்கள். அவர்கள் சிலை வணங்கிகளை பற்றி அவர்களுக்கு எதுவும் செய்யாமல் அவர்களை விட்டுவிட்டு இஸ்லாமியர்களை கொல்லுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லைன் அத்ரக்துஹும், நான் அவர்களை அடைந்தால், லஅக்துலன்னஹும் கத்ல ஆத், ஆதை அழித்தது போன்று நான் அவர்களை அழிப்பேன், அவர்களை கொல்லுவேன், அதாவது அடியோடு ஒரு ஆள் கூட இல்லாமல் அவர்களை கொன்றொழிப்பேன் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனது தலைமை உரையில் இந்த ஹதீஸை கொண்ட முக்கியமான செய்தியை தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். இந்த வழிகட்ட ஹவார்ஜிகளுடைய கொள்கை, இவர்களுடைய வரலாற்றிலே ரசூலுல்லாஹ் இவர்களுக்கு மாரிகா என்று பெயர் வைத்துள்ளார்கள். அல் மாரிகா என்பவர்கள் மார்க்கத்தில் இருந்து வேகமாக வெளியேறுகின்றவர்கள். இப்படிப்பட்டவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வாழ்நாளில் கண்டார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மஜ்மூல் ஃபதாவாவிலே இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய முதல் முதல் கொள்கை குழப்பம்
இந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கை குழப்பம் தான் என்று எழுதுகின்றார்கள். ஏனென்றால் நாம் சொல்லுகின்ற ஷீஆக்கள், நாம் சொல்லுகின்ற முஅ்தஸிலாக்கள், நாம் சொல்லுகின்ற ஜஹ்மியாக்கள், முஅ்த்திலாக்கள், கதரியாக்கள் என்று சொல்லுகின்ற கொள்கை குழப்பவாதிகள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு வந்தவர்கள். ஆனால் ஹவாரிஜிகளுடைய அந்த விதை, அந்த வேர் ரசூலுல்லாவுடைய காலத்திலே உருவானதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார். அதேபோல இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயக்ருஜூன கௌமுன் ஃபீ ஆகிரி ஜமான், கடைசி காலத்திலே ஒரு கூட்டம் வரும், அஹ்தாசுல் அஸ்னான், வயதில் இளமையானவர்களாகவும், சுஃபஹாவுல் அஹ்லாம், அறிவில் அல்லது நிதானம் குறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். யகூலூன மின் கைரி கௌலில் பரியா, படைப்புகளிலே மிகச் சிறந்தவருடைய அந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டாது. யம்ருகூன மினத்தீன் கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரம்யா, அம்பு வேட்டை பிராணியை ஊடறுத்து விரைவாக செல்வது போன்று மார்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள். இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைனமா லகீதுமுஹும் ஃபக்துலுஹும் என்று சொன்னார்கள். அவர்களை நீங்கள் எங்கு சந்தித்தாலும் அவர்களை கொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பணித்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன ஃபீ கத்லஹும் அஜ்ரன் லிமன் கத்லஹும் யௌமல் கியாமா, ஏனென்றால் அவர்களை கொல்லுபவர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே தான் அவர்களை அடைந்தால் அவர்களை அடியோடு அழிப்பேன் என்று சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னால், நீங்கள் அவர்களை சந்தித்தால் எங்கு சந்தித்தாலும் அவர்களை கொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களுடைய அடிப்படையில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது, இவர்கள் குர்ஆனை எதிர்க்க வேண்டும் என்று போக்குடையவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், மார்க்கத்திலே உள்ள இபாதத்துகளை எதிர்க்க வேண்டும் என்றவர்கள் அல்ல. தொழுகையை பேணுதலாக தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நீங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை பார்த்து உங்கள் தொழுகையை நீங்கள் கேவலமாக நினைப்பீர்கள், உங்களது நோன்பை நீங்கள் கேவலமாக நினைப்பீர்கள். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் அவர்களுடைய இபாதத்தில் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். குர்ஆனை ஓதுகிறார்கள், இபாதத்திலே கண்காணிப்பாக கவனமாக இருக்கிறார்கள், ஆனால் ஈமானிலே அவர்களுக்கு குறைபாடு இருக்கிறது, இஸ்லாமிய கொள்கையிலே அவர்களுக்கு குறைபாடு இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களது ஈமான் அவர்களுடைய தொண்டக்குழியை தாண்டுவதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திலே எத்தனை கூட்டங்கள், இந்த உம்மத்து எத்தனை கூட்டங்களாக பிரிய போகின்றதெல்லாம் தகவல் தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக மோசமாக நம்மளுக்கு சித்தரித்து காட்டிய, ஆக மோசமாக அடையாளப்படுத்தி காட்டிய மிக மோசமான கொள்கை குழப்பம் தான் இந்த ஹவாரிஜிகள் என்பவர்களுடைய கொள்கை குழப்பம். இவர்களை பற்றி அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, அவர்கள் ஹவாரிஜிகளை பற்றி ஒரு தன்னுடைய புரிதலை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த புரிதலை இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஹ்தீபுல் ஆசார் என்ற கிரந்தத்திலே
சஹீஹான இஸ்னாதோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல இமாம் அப்துல்லாஹி பின் வஹப் அவர்கள் தன்னுடைய ஜாமி அப்துல்லாஹி பின் வஹப் என்று அவருடைய கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இமாம் இபின் அப்துல் பர் அவர்கள் தன்னுடைய இஸ்திகாரிலேயும் அது கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் அப்துல்லாஹி பின் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னஹும் இன்தலகு இலா ஆயாத்தின் நஸலத் ஃபில் குஃபார், அவர்கள் காபிர்கள் விடயமாக இறங்கிய அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கிடம் போய் ஃபஜஅலுஹா அலல் மூமினீன், மூமின்களிலே அதை அவர்கள் அமுல்படுத்தி விட்டார்கள் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஹவாரிஜிகளோடு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்வதற்கு முன்னால் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அலி ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கள், நான் ஹவாரிஜிகளிடம் போய் அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செஞ்சு பார்க்கிறேன், அவர்கள் மீண்டு நம்முடைய சரியான சஹாபாக்களுடைய இடத்திலே இருக்கின்ற அந்த இஸ்லாமிய கொள்கைகளின் பக்கம் வருகிறார்களா என்று ஒரு ஒரு தடவை பார்த்து வருகிறேன் என்று அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹவாரிஜிகளோடு ஒரு கலந்துரையாடலுக்காக போகிறார்கள். அந்த இடத்திலே அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை, ஒரு நுட்பத்தை சொல்லி காட்டினார்கள். ஹவாரிஜிகளை பார்த்து அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களில் அல்லாஹ்வுடைய தூதர்களில் எவரும் இல்லை என்று சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. ஹவாரிஜிகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பயிற்றுவித்த சஹாபாக்களில் யாரும் ஹவாரிஜிகள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பயிற்றுவித்த சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொன்னவர்கள் தான் ஹவாரிஜிகள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று சொன்னவர்கள் தான் ஹவாரிஜிகள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை காபிர்கள் என்று சொன்னவர்கள் தான் ஹவாரிஜிகள். அலியை ஆதரித்த சஹாபாக்களை காபிர்கள் என்று சொன்னார்கள். முஆவியாவை ஆதரித்த காபிர்களை சஹாபாக்களை காபிர்கள் என்று சொன்னார்கள் இந்த ஹவாரிஜிகள். அதனால் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர்களுக்கு ஏற்பட்ட கொள்கை குழப்பம் எதனால் என்றால் விஷயத்தில் இறங்கிய அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை கை எடுத்து மூமின்கள் விஷயத்தில் அவர்கள் ஆக்கிவிட்டார்கள் என்ற விஷயத்தை அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற கொள்கை குழப்பவாதிகள் அதிகமானோர் குர்ஆன் சுன்னா என்றுதான் சொல்லிக் கொள்கிறார்கள். யாருக்கிட்ட போனாலும் நான் குர்ஆன் சுன்னா, நான் குர்ஆன் சுன்னா, நான் குர்ஆன் சுன்னா என்றுதான் அவர்களுடைய கோஷம் அமைந்திருக்கிறது. யதார்த்தத்தில் இந்த வாதத்தில் ஒரு சாரார் மாத்திரம்தான் உண்மையானவர்கள். யார் என்றால், குர்ஆன் சுன்னாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்த அந்த சமுதாயம் அணுகிய விதத்தில், அதை புரிந்த விதத்தில் எவர்கள் புரிந்து செயல்பட்டார்களோ அவர்கள்தான் உண்மையான குர்ஆன் சுன்னாவாதிகள். அவர்கள்தான் சஹாபாக்கள் வழியிலே அவர்கள்தான் இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஷபீலுல் முஃமினீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்துரைத்த உண்மையான மூமின்களுடைய வழியிலே இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹவாரிஜிகளுடைய தோற்றம் என்பது முடிகின்ற ஒரு விஷயம் அல்ல. காலகாலமாக ஹவாரிஜிகள் ஒவ்வொரு பேர்களிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஜமாஅத்துகள் என்ற பெயர்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய சிந்தனையிலே முஸ்லிம்களை மூமின்களை காபிர்கள் என்று கருதுகின்ற, காபிர்கள் என்று கொல்லுகின்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய அந்த போக்கு வரலாறு நெடுகளிலும் காணப்படுகின்றது.
இஸ்லாமிய அமைப்புகள் என்ற பெயர்கள் தொடங்கியவர்களும் கூட இந்த ஹவாரிஜிய சிந்தனை போக்கால் பாதிக்கப்படாமல் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியதற்கான முக்கியமான சில காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, கொள்கை குழப்பம் மக்களுக்கு ஏற்படும் போதோ அந்த கொள்கை குழப்பத்தை குர்ஆன் சுன்னா ஃபஹ்மு சஹாபா சஹாபாக்களுடைய வழியில் நின்று அந்த குர்ஆன் சுன்னாவுடைய தீர்வை மக்களுக்கு அடையாளப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களும் இருந்த அந்த சரியான பாதை என்னவென்று மக்களுக்கு நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொன்று, மக்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்று பேராவலாய் இருக்கின்ற சகோதரர்களில் ஒரு சிலர் பிழையான வழிகாட்டல் மூலமாக எதிர்காலத்திலே வழிகட்ட ஹவாரிஜிய சிந்தனை பிரிவுகளோடு தங்களை சேர்த்துக் கொண்டு தங்களையும் தாங்கள் சேர்ந்த சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம். மக்கள் வழிகட்டி சென்ற பிறகு வழிகாட்டுவதை விட வருமுன் நாங்கள் காப்பது நமக்கு ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு என்பது யாருக்கும் ஜால்ரா அடிப்பதற்கோ, யாருக்கும் பந்தா பிடிப்பதற்கோ, அல்லது யாருடைய நலன்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொடுப்பதற்கோ அல்ல. நாங்கள் அல்லாஹ்விற்காக ஒன்றுபட்ட ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலில் சலஃபு சாலிஹீன்கள் எங்கள் முன்னோர்கள் ஆகிய அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இன்னும் அஷரத்து முபஷ்ஷரா இன்னும் அஸ்ஹாபு ஷஜரா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாவிடத்திலே மரத்துக்கு கீழ் பையத்து செய்த சஹாபாக்கள் இன்னும் அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று எந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னானோ அந்த மக்கள் கூட்டம் இருந்த இஸ்லாத்தில் அந்த மக்கள் கூட்டம் முன்வைத்த புரிந்த வாழ்ந்த அந்த இஸ்லாமிய அடிப்படையில் சமூகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் பிரயாணப்பட்டிருக்கின்றோமே தவிர எந்த ஒரு ஜமாத்துக்கோ எந்த ஒரு அரசுக்கோ அல்லது எந்த ஒரு ஒரு நிறுவனத்துக்காகவோ நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை. எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய நீயத்துகளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நாம் பேசுகின்ற செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே விசாரணை இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே வெகுமதியும் அல்லது பிழையாக இருந்தால் தண்டனையும் இருக்கின்றது என்ற நிதானமான அறிவோடுதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை தொடர்ந்து முக்கியமான மூன்று தலைப்புகளிலே தலை சிறந்த நமது தாயிகள் நமது அறிஞர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அறிவை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலபத்துல் இல்ம் அறிவை தேடுகின்ற மாணாக்கர்களாகிய எம் சகோதரர்கள் இங்கே உங்களுக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறுதி வரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து சத்தியத்தை சத்தியமாக புரிந்து வழிகேட்டை வழிகேட்டாக புரிந்து அதிலிருந்து தவிர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை நமக்கும் ஏனைய முஸ்லிம் உம்மத்துக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.